உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம். இது ட்ரெடிஷ்னல் ஹெல்த் அண்ட் பியூட்டி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலை நம்ம பார்க்க போகிறது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், ஃபைன் லைன்ஸ், அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த தீர்வு, அதுவும் இன்ஸ்டண்ட்டாக க்ளோ தரக்கூடிய ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபேஸ் பேக்குக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக வச்சு உருளைக்கிழங்கு. ஸோ அதை தான் வச்சு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுவும் வீட்டில் ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடியது தான். ஸோ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் வந்து ஒரு அரை உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம நார்மலாக உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகும்போது நம்ம வேக வச்சு எடுக்கக்கூடிய உருளைக்கிழங்குலேருந்து ஒரு பாதி உருளைக்கிழங்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டா போதும். இதுக்குன்னு நீங்கள் தனியாக வேக வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எப்போ நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறீங்களோ அப்போ அதுலேருந்து ஒரு பாதி உருளைக்கிழங்கை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த உருளைக்கிழங்குல நான் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா ஒரு ஃபோர்க்கு வச்சு மசிச்சிக்க போகிறோம். ஸோ இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக முதல்ல நல்லா மசிச்சிக்கலாம். கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் மசிச்சிக்கோங்க. எப்பயுமே நம்ம செய்யக்கூடிய எல்லா பியூட்டி டிப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக்குங்க. ஸோ உருளைக்கிழங்கு நம்ம எப்படி உள்ளுக்கு சாப்பிட்டா எந்த அளவுக்கு சத்தோ அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு நம்ம வெளியில் நம்ம ஸ்கின்னுக்கு செய்யும் போதும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். இப்போது நம்ம ஃபோர்க் வச்சு எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி மசிச்சாச்சு. அடுத்ததாக இதில் கஸ்தூரி மஞ்சள் வந்து நான் சேர்க்க போகிறேன். ஸோ கால் டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் இதில் சேர்த்துக்கோங்க. ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். முதல்ல நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கோதுமை மாவு. இதுக்கு ஃபைனலாக ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது கோதுமை மாவு. ஸோ கோதுமை மாவோடு சேர்ந்து இந்த உருளைக்கிழங்கு நம்ம ஃபேஸ் பேக் போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். நல்ல ஸ்கின்னுக்கு ஒரு பிரைட்னஸை நம்மளால் பார்க்க முடியும். ஒருவேளை உங்கள்கிட்ட கோதுமை மாவு வந்து எல்லார் வீட்லேயும் கிடைக்கக்கூடியது தான், அது இல்லைன்னே சொல்ல முடியாது. ஸோ கோதுமை மாவு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்ஷன்லாம் இன்னொன்று வந்து நம்ம எதாவது போடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கடலை மாவு கூட நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதில் நம்ம லெமன் ஜூஸ் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு எலுமிச்சம் பழத்தை பாதியாக வந்து கட் பண்ணி ஜூஸ் பிழிஞ்சு இங்கே வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸை கலந்து இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட்டாக வந்து பேக் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுடைய பொட்டேட்டோ ஃபேஸ் பேக் இங்கே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு உங்களுடைய ஃபேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ இது எதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள், அதாவது கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையம், அது மட்டும் இல்லாமல் கழுத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த கருவளையத்துக்கு கூட இது தாராளமாக இதை வந்து நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் போடலாம். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம், லேடிஸ் யூஸ் பண்ணலாம், ரெண்டு பேருமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக். யார் வேணாலும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செயின் போட்டுட்டு அந்த இடம் வந்து லேடிஸ்க்குமே வந்து அந்த செயின் போட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைன் லைன் மாதிரி உங்களுக்கு அப்படியே படிஞ்சிடும் கருப்பு கலரில். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த பொட்டேட்டோ ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் போட்டு பாருங்கள். 15 minutes உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வந்து தெரியும், ரிசல்ட் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டுட்டேன். போட்டுட்டு ஒரு 15 minutes அப்படியே விட்டுடுங்க. 15 minutes கழித்து இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணி அழகாக வந்து இதை வாஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதை லைட்டாக வந்து தொடச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் போட்டு பார்க்கும்போது தான் அதனுடைய ஃபுல் ரிசல்ட்டை உங்களால் வந்து டைரெக்டாக வந்து பார்க்க முடியும். ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து எப்போல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 times கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பொட்டேட்டோ ஃபேஸ் மாஸ்க்கால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் உங்களுக்கு வராது. இது நம்ம இயற்கையாகவே உருளைக்கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நேச்சுரல் ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி உருளைக்கிழங்கு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் B1, B3, B6
நிறையா மினரல்ஸ், அதாவது பொட்டாசியம், அயன், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட மினரல்ஸ் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபைன் லைன்ஸ், அதுக்கப்புறம் கருவளையம், இது எல்லாத்தையுமே போக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. ஸோ இந்த பிக்மெண்டேஷன் நம்முடைய ஸ்கின்னை வந்து ரொம்ப பிரைட்னஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னை ரொம்ப லைட்னிங் பண்ணி கொடுக்கும். ஸோ பார்க்கறதுக்கே நல்ல ஒரு ஜொலி ஜொலிப்பு நம்மளுடைய ஃபேஸில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய அந்த தயிர், எலும்பிச்சை சாறு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை போக்கி நல்ல ஒரு டெக்ஸ்சரை கொண்டு வரதுக்கு இது உதவுது. அது மட்டும் இல்லாமல் முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணெய் வழிந்த சருமம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முகத்தில் நிறைய எண்ணெய் வழியக்கூடிய அந்த சருமத்தை வந்து தடுத்து நிறுத்தி இது வந்து நமக்கு நம்ம முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன துவாரங்களை தடுக்க உதவுது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை தொடர்ந்து போட்டுக்கிட்டு வர்றதுனால கண்டிப்பாக உங்களால் ஒரு மேஜிக்கல் எஃபெக்டை பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் உங்கள் கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம இன்னொரு பயனுள்ள அழகு குறிப்பு பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.